இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சரணடைஞ்ச பிறகு சீனாவிடமிருந்து கைப்பற்றின பிரதேசங்கள் எல்லாத்தையுமே சீனா கிட்டேயே ஒப்படைச்சிச்சு அப்படி ஒப்படைக்கப்பட்ட ஒரு இடம்தான் இன்றைக்கி நம்ம தைவான்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த நாடு வெற்றியாளர்களில் ஒருவரான சீன குடியரசு தைவானை அதோட நட்பு நாடுகளான அமெரிக்கா இங்கிலாந்து அதோட ஒப்புதலோடு ஆட்சி செய்ய தொடங்குச்சு ஆரம்ப காலங்களில் தைவானும் சீனாவோட ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சீனா ஒரு நாடு இரண்டு அமைப்புகள் அப்படின்னு ஒத்துமையாகவே தைவானையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் முதல்ல இருந்தாங்க ஆனால் சீனாவோட ஆட்சியில் அவ்வளோவா திருப்தி அடையாத ஒரு மக்கள் கூட்டம் தைவானுக்கு இடம்பெயர்ந்தாங்க அவங்க தைவானை தனி நாடாக அறிவிக்கணும் தனிமையாக தங்களோட நாடை தாங்களே ஆட்சி செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு தள்ளப்பட்டாங்க இந்த விஷயம் சீனாவுக்கு அவ்வளவா பிடிக்கல இதனால பல சூழ்நிலைகள்லையும் சீனா தைவானை பல விதங்கள்லையும் தாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சீனா கிட்டேருந்து தனியாக பிரிஞ்சு போன தைவான் ஆரம்ப காலங்களில் த ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்ற பேரில் தான் எல்லாராலேயும் அழைக்கப்பட்டுச்சு பிற்காலங்களில் த மெயின்லேண்ட் ஆஃப் சைனா அப்படின்னு நம்ம இன்னிக்கு சொல்லக்கூடிய அந்த பெரிய சைனாவை தான் எல்லாரும் சைனா சைனான்னு சொல்கிறதுனால வேறுபாடு இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்றைக்கு தைவான்ன்ற பேரில் அந்த நாடு இயங்கிட்டிருக்கு என்னதான் அது ஒரு நாடாக இருந்தாலும் உலக அரங்கில் அதாவது யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாடாக அங்கீகரிக்கவோ மதிக்கவோ செய்யறதில்ல அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சைனான் தான் சொல்லணும் ஏன்னா சைனாவுக்கு விரோத நாடாக இருக்கக்கூடிய தைவானை மற்ற உலக அரசியல்லையே முக்கிய பங்கு வகிக்கிற நாடுகள் எப்படி ஏற்றுக்க முடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாருமே தைவான் நாட்டை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க இன்னைக்களவிலையும் தைவான் அப்படின்ற பேரை கூட உபயோகப்படுத்தி ஒலிம்பிக்ஸ் சர்வதேச விளையாட்டுகளில் கூட அந்த நாட்டு மக்களால் பங்கெடுத்துக்க முடியாது எந்த ஒரு சர்வதேச நிகழ்ச்சிகள்லேயும் அவங்களோட கொடியையோ அவங்களுக்கான நேஷ்னல் ஆந்தம்னு சொல்லக்கூடிய தேசிய கீதத்தையோ கூட உபயோகப்படுத்துகிற உரிமை தைவான் நாட்டு மக்களுக்கு கிடையாது சர்வதேச ஒலிம்பிக்ஸ் கேமில் கூட அவங்க சைனீஸ் தைஃபை அப்படின்ற பேரில் தான் விளையாடிட்டு இருக்காங்க சைனாவோட சேர்ந்துக்கிட்டு பல வல்லரசு நாடுகளும் தைவானை ஒதுக்கி வச்சதுனால பல வர்த்தக சூழ்நிலைகள்லேயும் முதலீடு சூழ்நிலைகள்லையும் தைவான் பின்தங்கி தான் இருக்குது காரணம் மற்ற நாடுகள் தைவானில் முதலீடு செய்யவே யோசிக்கிறது தான் ஒரு பெரிய ரீசன்னு சொல்லணும் ஒரு தனி நாடாக நின்று எல்லாருக்கும் முன்னோடியாக திகழ்ந்து தனித்துவத்தோடு செயல்பட்டு வளர்றது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த வகையில் தைவான் பல உலக நாடுகளுக்கும் முன்னோடியாக தான் திகழ்ந்திருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இப்போ நம்ம சந்திச்சிட்ருக்க ஒரு பெரும் பிரச்சனையான கொரோனா வைரஸ் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் சார்ஸ் வைரஸ் வந்தப்போ அது என்ன பிரச்சனைன்னு சுதாரிச்சிக்கிறதுக்கு முன்னாடியே தைவான் நாட்டில் பாதிப்பு அதிகமாக இருந்தது தன்னோட பக்கத்து நாடான சைனா கிட்ட உதவி கேட்டு தைவான் நின்னப்போ சைனா சில மெடிக்கல் சீக்ரெட்ஸையும் சில ஹெல்ப்பையும் தைவானுக்கு பண்ண முன் வராததுனால தைவானில் சார்ஸ் வந்தப்போ பாதிப்பு எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாக இருந்தது அந்த கரையை துடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனாலவோ என்னமோ இந்த தடவை கொரோனா வைரஸ் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இருந்தே இவங்க ரொம்பவும் விழிப்புணர்வோடு செயல்பட்டிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன பதிவில் குறிப்பிட்டது போலவே லாக்டவுன் எதுவும் போடாமல் எந்த விதத்துலேயும் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு எதையுமே மூடாமல் ரொம்பவும் குறைவான பாதிப்பு எண்ணிக்கையோடு தைவான் முற்றிலுமாக கொரோனா வைரஸை எதிர்த்து வெற்றி அடைஞ்சிருக்கு சைனாக்கு பக்கத்து நாடாக இருக்கிறதுனால தைவானில் கொரோனாவோட பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்னு சொன்ன எல்லாரோட வாக்கையும் தைவான் பொய்யாக்கியிருக்கு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஜனவரி மாதம் முதல் முதல தைவான் நாடு இது மாதிரியான வைரஸ் பரவுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட உடனே உலக சுகாதார மையமான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இந்த தகவலை தெரிவிக்க முன் வந்திருக்கு ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தைவான ஒரு நாடாகவே அங்கீகரிக்காததுனால அவங்க சொன்னதை பெருசே படுத்தலை என்னங்க பண்ண முடியும் நல்லவங்களுக்கு இந்த காலத்தில் காலமே கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தைவான் தனியாக நின்று இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட உரிமைக்காக இருக்காங்க ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்காங்க பல விதங்கள்லையும் வல்லரசுகளுக்கு ஈக்குவலான பல திறமைகளையும் கொண்டு விளங்குகிற தைவான் அப்படின்ற இந்த சின்ன நாடு ஏன் உலக அரங்கில் ஏற்றுக்கப்படலை அப்படின்றதுக்கு சைனா ஒரு பெரிய காரணமாக இருந்தாலும் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீங்க உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பபாய்